Hi, welcome to the channel, Shishrav. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சரி பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இந்த மேக்கப் லுக் வந்து நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து போட்டா ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். எனக்கு தெரியல இந்த தடவை பொங்கலுக்கு வந்து டெம்பிள்ஸ்ல ஓபன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பட் டெம்பிளுக்கு போகலனாலும் வீட்டுல இருக்கும் போதே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மேக்கப் லுக்ல வந்து கிரியேட் பண்ணா நம்ம வந்து நம்ம சீன் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அந்த இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்றதுக்காகட்டும் இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு சீன் போடுறதுக்காகட்டும் இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக்க உங்க பொங்கல் அன்னைக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மேக்கப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எப்பயும் போல ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபாமேடோட கிளியர் ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேக்கப் போட்டாலும் போடலனாலும் நான் வந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட அந்த க்ரீம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என் மவுத்தை சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட் போடுறதுனால நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மெப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ என் ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பயிங் லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். கையை வச்சு ஃபஸ்ட்டு டாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு என் ஃபேஸ்க்குலாம் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் ஆகாமல் இருந்தாலும் ஃபேஸில் வந்து மேக்கப் போட்டிருக்கிறது வந்து அந்தளவுக்கு லுக் நல்லா இருக்காது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி பார்க்காம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட ஃபிட் மீ இந்த மேட் ப்ளஸ் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், அதாவது ப்ளஸ் பவுடர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் நான் லூஸ் பவுடர் வந்து எடுக்கல, பிகாஸ் என் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரையாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காம்பேக்ட் பவுடரே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கழுத்துக்கும் மறக்காமல் போடுங்க. கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் எதுவும் போடலனாலும் இந்த மாதிரியான ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதுவே மோர் தென் எனஃப் கழுத்துக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெப்ளின்லேருந்தே கன்சிலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என் ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணில், தென் வந்து என் சீக்ஸில், என் சின்னில், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில், ஸோ இங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்ற ஒரு லுக் வந்து வரும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனோட கன்சிலர் வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணால் தான் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதே கன்சிலர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த கன்சிலர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒருத்தர் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ரெண்டு டைம் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் போட்டேன், இப்போ வந்து கன்சிலர் போட்டதுக்கப்புறமும் வந்து போடுறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ராடக்ட் வந்து அப்படியே ஃபேஸ்லேருந்து வழிஞ்சு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு டைம் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கவரேஜ்க்காகவும் தான் அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மெப்ளின் ப்ராண்ட்லேருந்து இந்த ஜெல் ஐலைனர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான், ஜெட் பிளாக். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து என் ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்னரில் இருக்கிறது அப்ளை பண்ணிட்டு தென் வந்து இன்னர் பார்ட்க்கு வந்து வரேன். ஸோ அப்போ அப்படி தான் வரணும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு வந்து அன்நேச்சுரலாக வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஐப்ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஐஷேடோக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து நான் வந்து ஒரு ஐஷேடோ வந்து வாங்கினேன். ஸோ ரெண்டு ஐஷேடோ வந்து காம்போவில் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸோ நான் இந்த ஒரு ஷேட் எடுத்து நான் என் க்ரீஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லாவே வந்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி சேமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணுங்கள்.
சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஐஷேடோ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட்ல இருந்து இந்த ஒரு க்ரீன் கலரை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்க்கு வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அதை வந்து நான் வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற கலரும் மேலே இருக்கிற கலரும் சேரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் வர மாதிரியான ஒரு கலர் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கலர் வந்து என் அவுட்ஃபிட்க்கு சூப்பராக வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதனாலேயும் கூடையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். ஸோ ஐலைனர் போட்டதை நான் வந்து காட்டல, பிகாஸ் வந்து நார்மல் ஒரு விங் லைனர் தான் வந்து போட்டேன். ஸோ அதனால் வந்து காட்டல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ காஜலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெப்டினோட நான் இப்போ காமிச்சேன் ஐப்ரோ ஃபில் பண்ணலை. ஸோ அதே ஜெல் லைனர் எடுத்து தான் நான் வந்து காஜலும் வந்து போடுறேன். ஸோ நல்லாவே நான் வந்து திக்காகவே வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் லுக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐ லுக் வந்து மோஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஸ்காரா போகணும். ஸோ மஸ்காரா போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்லஸான ஐஸே வந்து கிடைக்கும் எல்லா கேர்ள்ஸுக்குமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் வந்து இதை வந்து அழியாது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேஷஸை வந்து நல்லா வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஐலேஷ் கேர்லெல்லாம் வந்து யூஸ் பண்ணல, பிகாஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இதை வந்து மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே நல்லா டென்ஸான ஒரு சூப்பரான ஒரு லேஷ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மஸ்காராவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரியான லேஷஸ்லாம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து வாங்கலாம். பட் இது கொஞ்சம் லிட்டில் ப்ரைஸியாக தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ லுக் வந்து நல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளஷ் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மெப்ளின்ல தான் வாங்கியிருக்கேன். ஸோ மெப்ளின் தான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மெப்ளின்ல வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம சீக்கில் வந்து நல்லா ஆப்பிள் மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளஷ் போட்டோடனே ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ கொண்டு வரதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் எசன்ஸோட இந்த ஒரு ஹைலைட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ஷேட் இருக்கும். ஸோ அதை எடுத்து என்னோடய ஹையர் பாயிண்ட் ஆஃப் தி சீக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோஸ்க்கு மேலே, தென் ஃபோர் ஹெட்டில், தென் சின்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பவுட்ரியாக தெரியாமல் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் கிட்டே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ஸோ லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்க்ளேயரோட இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெருனிஷ் ரெட் கலர் ஷேட். பட் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அடிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெனே அப்படின்ற ஒரு பிராண்ட், அதாவது ரெனேவா ரீனா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதிலேருந்து நியூ ஷேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்று எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பீச் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு நியூ ஷேட் லிப்ஸ்டிக்கை வந்து நான் வந்து இந்த நான் ஏற்கனவே போட்டிருப்பேன்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு லிப் கலர் வந்து எனக்கு கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவுட்புட். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்கப்பை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பிஎஸ்சியோடது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு மேக்கப் ஃபிக்ஸர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல் ஓவர் மேக்கப் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என் ஃபேஸை ட்ரை பண்ணிவிட்டு அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு பொட்டெலாம் வச்சு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நான் பண்ண மேக்கப்புக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த பர்டிகுலர் மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.